சென்னைக்கு முத தடவை வந்திருக்கப்போ என்னோட ஃப்ரெண்டு அவனோட ரூம்ல இருந்து பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறங்கிற வழியை வந்து ரொம்ப தெளிவாக அந்த காலையில் காமிச்சிட்டு போயிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்லேருந்து இறங்கிட்டு அவனோட ரூமுக்கு போகிறதுக்கு எந்த பக்கம் போகணும் கூட தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு சில நாள் மட்டுமே பழக்கம் உள்ள இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து நமக்கு இந்த மாதிரி குழப்பம் வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் தான் இல்லையா. ஆனால் நிறைய பறவைங்க பார்த்தீங்கன்னா தான் தங்கியிருக்க இடத்துல வந்து குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுனால தனக்கு தேவையான உணவுப் பொருள் கிடைக்காது, தட்பவெப்பநிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தட்பவெப்பநிலை நல்லா இருக்க பகுதியை நோக்கி மூவ் ஆகும். இப்படிப்பட்ட பறவைங்க பார்த்தீங்கன்னா சவுத் போலிருந்து நார்த் போலுக்கும் நார்த் போலிருந்து சவுத் போலுக்கும் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் டிராவல் பண்ணி இன்னொரு இடத்த வந்து போய் சேரும். இப்படிப்பட்ட பறவைகளை தான் நான் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வேடந்தாங்கல்ல கூட இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான பறவைகளை நம்மளால் பார்க்க முடியும். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மைக்ரேட் ஆகிற பறவைங்க பல ஆயிரக்கணக்கான மைல்கள் வரை வந்து டிராவல் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் மைக்ரேட் ஆகிறப்போ சேம் லொக்கேஷனுக்கு தான் வந்து சேருது. அப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு கழிச்சு அதோட சொந்த இடத்துக்கு திரும்பி போயிடும். இப்படி மைக்ரேட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஆல்மோஸ்ட் சேம் ரூட்டில் தான் வந்து அது பறந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா முதல் தடவை மைக்ரேட் ஆகிற சின்ன சின்ன பறவைங்க கூட பார்த்தீங்கன்னா எந்தவித உதவியும் இல்லாமல் சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கும் நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து மைக்ரேட் ஆகுது. இது எப்படி எந்த பக்கம் டிராவல் பண்ணால் சவுத் போல் வரும் எந்த பக்கம் டிராவல் பண்ணால் நார்த் போல் வருங்கிறதெல்லாம் இந்த பறவைங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து சயின்டிஸ்ட்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அதில் அவங்க ஃபைனலாக கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த பறவைங்களோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இன்பில்ட் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இன்பில்ட் நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த பறவையோட நேவிகேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஒரு காந்தத்தை எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுட்டு பேப்பர் மேலே கொஞ்சம் இரும்பு தூளை நம்ம தூவி விட்டோம்னா காந்தத்தோட நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு கோடு மாதிரி நிறையா வடிவம் உருவாகும்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த லைன்ஸுக்கு பேர் தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுங்கிறது வந்து எல்லா காந்தத்திலையும் இருக்கும், ஆனால் நம்மளோட சாதாரண கண்களுக்கு வந்து தெரியாது. இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம். இந்த பூமிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய காந்தம், அதனால தான் கேம்பஸ் நீடியல் கூட பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூமியோட நார்த் போலை நோக்கி பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். பூமியே ஒரு காந்தம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சின்ன காந்தத்தில் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாத மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம பூமியை சுற்றி இருக்கும் இல்லையா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை ஃபாலோ பண்ணியே சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கும் நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கும் ஜிபிஎஸோட ஹெல்ப் இல்லாமல் போயிட்டு வந்துடலாம் இல்லையா. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம கண்ணுக்கு தான் தெரியாதே. ஆனால் இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிற பறவைங்களோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி பறவைங்களுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது, அது எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக பார்த்துடலாம். ஒரு ஹீலியம் ஆட்டமே எடுத்துக்கலாம். இந்த ஹீலியம் ஆட்டமில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் நியூக்ளியஸோட ஆர்பிட்டை சுற்றி வந்துட்டு இருக்கும் நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அது எக்ஸாக்டாக கரெக்டு கிடையாது. நமக்கு ஈஸியாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்கப்பட்ட மெத்தட் அது. இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு கிளவுட் மாதிரி, அதாவது ஒரு மேகமூட்டம் மாதிரி தான் வந்து இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டை சுற்றி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறத விட அந்த ஆர்பிட்டை ஷேர் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறது தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி சரி. எலக்ட்ரான்ஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி தான் மேக்னெட்டிக் மூமெண்ட், அதை வந்து நம்ம ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீலியம் ஆட்டமில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் ஒரு பேசிக் ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் படி ரெண்டு எலக்ட்ரானோட ஸ்பின் டைரக்ஷனும் ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அதாவது ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் வந்து அப் சைடில் இருந்ததுன்னா இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்பின் வந்து டவுன் சைடில் இருக்கணும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரான்ஸுமே வந்து என்டாங்கிள்டு ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ ஒரு ஆர்பிட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கணும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் என்டாங்கிள் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் முடியும். சப்போஸ் இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸையும் தனித்தனியாக பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் டைரக்ஷன் எப்படியோ இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்பின் டைரக்ஷனுக்கு வந்து பேரலலாக வந்துடுது. இனிமேல் இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் ஒரே ஆர்பிட்டை ஷேர் பண்ணவே முடியாது. இதுக்கு பேர் தான் வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இதுக்கும் பறவையோட நேவிகேஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மைக்ரேட் ஆகிற பறவை உன்னோட கண்ணில் உள்ள ரெட்டினாவில் ஒரு காம்ப்ளிகேட்டட் மாலிக்யூல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காம்ப்ளிகேட்டட் மாலிக்யூல் பறவையோட ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு மாலிக்யூல்ஸும் ஆட்டம்ஸால் ஆனதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்டமோட ஆர்பிட்டை எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா. இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் மேலே லைட்டு படுறப்போ, அதாவது ஃபோட்டான் படுறப்போ, லைட்டில் இருக்க எனர்ஜியால் இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரெண்டாக பிரிச்சிட முடியும். இப்போது இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. பூமியில் ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பூமியில் உள்ள எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டால் இந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்பின் டைரக்ஷன் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பூமியில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டால் எலக்ட்ரான்ஸோட ஸ்பின் டைரக்ஷனில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்கலாம் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படி. அப்படி ஒன்றா சேர்றப்போ ஃபோட்டானால் ஆல்ரெடி கெயின் பண்ண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் ஆகிற எனர்ஜி பறவையோட ஆப்டிக்கல் நர்வை தூண்டிவிடும். அதுவே பிரிஞ்சு போன எலக்ட்ரான்ஸோட ஸ்பின் டைரக்ஷன் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டால் சேம் ஆயிடுச்சுன்னா, அதாவது என்டாங்கிள் ஸ்டேட்டை வந்து லூஸ் பண்ணிடுச்சுன்னா, இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் மறுபடியும் பேர் பண்ணே முடியாது. ஸோ பேர்டோட ஆப்டிக்கல் நர்வுக்கு எந்த விதமான ஸ்டிமுலேஷன்ஸும் கிடைக்காது. ஸோ பறவை பறக்கிற திசையை பொறுத்து அந்த திசையில் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பறவையோட கண்ணுக்கு வந்து ஸ்டிமுலேஷன்ஸ், அதாவது தூண்டுதல் கிடைக்கும் அல்லது கிடைக்காம இருக்கும். இதை வச்சு தான் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வழியாக இந்த பறவைங்கள்லாம் நார்த் டு சவுத் அண்ட் சவுத் டு நார்த் போல்ஸில் வந்து பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டோட அனுமானம். இதை வந்து இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணல, ப்ரூஃப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பறவைங்களோட நேவிகேஷன் சிஸ்டம் செல்ஃபோன் டவர்லேருந்து வர்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நாய்ஸால் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. சிட்டி சைடில் வந்து குருவிங்களோட எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கு இது கூட ஒரு முக்கிய காரணம். பறவைங்க கூட்டமாக போகிறப்ப ஒரு வி ஷேப்பில் பறந்து போகிறத நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது, அது என்னென்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி எங்கள் யூடியூப் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.